இல்லல அண்ணா தேதி ஹாஸ்பிடல் விட்டு திருப்பி வர டாக்டர் 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 கால் வலி சார் டாக்டர் வாங்க வாங்க டாக்டர் வாங்க 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 எதுக்கு இங்க பாருங்க நான் நடக்க முடியல ஐயோ கால் நண்டுது ஆமா வாங்க உங்க பேர் என்ன டாக்டர் என் பேர் ஒஸ்தி 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 மாம்ஸ் ஒஸ்தி மாம்சா ஆமா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்களா டாக்டர் இல்ல இல்ல சின்ன வயசுல டிகிரி பாஸ் ஆயி பாஸ் பண்ணீங்க போல ஆமா ஆமா வேற லெவல் थैंक यू என்ன பண்றீங்க சார் ஜாக்காஸ் ம் பாக்கெட்ல இருந்து எடுக்காதீங்க சார் பாக்கெட்ல எல்லாம் எது இருக்கு சார் உங்க கிட்னி போட்டு உரிட்டு விடுறா சார் உண்டுறேன் திஞ்சிருவேன் ஒரு கிட்னி வச்சிருக்கீங்களா ஒரு கிட்னி நீங்க வச்சிருக்கீங்க ஒரு கிட்னி நான் வச்சிருக்கேன் ஏன் ஒரு கிட்னி எடுத்துக்கோங்க காசு மட்டும் கொடுத்துருங்க ஒரு 50000 கொடுத்துருங்க 50000 50000 மா 50000 ரொம்ப ஜாஸ்தியே அப்ப 40 40000 அந்த கிட்னி யாருக்குனே டேமேஜ் ஆற லைட்டா இருக்குது இல்லையா இல்ல நோ ஸ்மோக்கிங் கிட்னி சூப்பர் கிட்னி சார் அது லங்ஸ் ஆ நார்மல் பார்த்தா ஸ்மோக் பண்ற மாதிரி இல்ல அதுக்கு மேல இறங்கி போற மாதிரி இருக்கு இல்லையா சார் இல்லையா சார் ஃப்ரெஷ் கிட்னி ஃப்ரெஷ் கிட்னி பார்த்தா தரக்குறேன் கமா ட்ரஸ்ட் மீ பாருங்க சார் 20000 கொடுங்க சார் 20000 கொடுங்க சார் ஒரு கிட்னி உங்க லிவர்ல எல்லாத்தையும் தெரியதா எல்லாம் பாருங்க ஸ்கேன் தான் எடுத்துறோம் அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தெரியுதே சார் 100% ஆர்க் மார்க் சி ஆர்க் மார்க் நீங்க என்ன சொல்றதோ நான் நான் 2 வயசா இருக்கும்போது நீங்க பெரிய டான் கேள்விப்பட்டேன் இப்போ அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன என்ன வயசு இப்போ வா சார் இப்போ வந்து 20 அச்சியோ ஆமா சார் சின்ன வயசுலயே எம்பிபிஎஸ் படிக்கணும் சார் கிட்னி அப்ப வேணாங்களா கிட்னி எல்லாம் வேணாம் சார் நீங்களே வச்சுக்கோங்க சார் வச்சு எடுத்துக்கோங்க சார் 10000 ரூபாய் தக்குங்க சார் 10000 ரூபாய் வா சார் என் கையில காசு இல்லையே 5000 ரூபாய் கொடுங்க சார் எடுத்துலாம் உட்காருங்க எடுத்து 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க எடுத்துலாம் சார் இல்ல இல்ல எடுத்துலாம் உட்காருங்க பத்துக்கோங்க சார் காசு தருவீங்கல ஏமாத்த கூடாது ஆ இல்ல இல்ல சார் தந்துருவோம் சார் அதெல்லாம் சிறப்பா தந்துருவோம் சார் சிறப்பா எவ்வளவு சார் ஒரு கிட்னி மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு எடுத்துருங்க ஒரு கிட்னிக்கு 10000 ரூபாய் சார் 10000 ரூபாய் ஓகே சார் வண்டிக்கு மேல போட்டீங்க ஐயா வலிக்குதியா மைக் ஊசி போடுங்க எனக்கு இருங்க அத போட போறேன் இருங்க சார் போன் வருது சார் சார் காசு மட்டும் கொடுத்துறீங்க நான் கிளம்பிடுவேன் சார் வாங்க சார் காசு எடுத்து குடுறேன் ரிமூவ் பண்ணியாச்சு எனக்கு கிட்னிக்கு ஒரு கிட்னி காசு கொடுங்க உங்க கிட்னி சும்மா தாங்க யோ குன்றையா மரியாதை கூடிய காசு எப்படி கண்ணாடி யோ முடிஞ்சவங்களால முடிஞ்சத போடுங்க என் கிட்னிக்கு ப்ளீஸ் முடிஞ்சத போடுங்க ஐயா முடிஞ்சத தானங்க அண்ணா ஐயா சாப்பாடு வேணா யோ 1 ரூபாய் எல்லாம் தந்தேன்னு வெச்சுக்கோ கடிச்சு வச்சிருவேன் நான் 1 ரூபாய் தான வேண்டாம் நீங்க 2 ரூபாய் வெச்சுக்கோங்க டேய் உங்களை எல்லாம் வச்சிட்டு போங்கடா கிளம்பிரு என் கிட்னியை திருடிட்டாங்க நான் சொன்னா பா நான் தரேன் யா நின்னு 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 யா நின்னு அத்தனை தரேன் தரேன் ஏதா ஒரு கிட்னி மட்டும் வித்துறல வாள வாள ஆமா ஆமா அத போகல நம்மள தண்ணி அடிக்கிறது கிடையாது ஒரு கிட்னி பெரிய பிரச்சனை ஆயிருச்சு சார் ஆமா இந்தாங்க அப்ப சரி வாங்க சார் நீங்க கிட்னி தானே வாங்க 10000 ரூபாய் வாங்க
ஐயோ எனக்கு 10000 தந்தாங்க இல்ல அண்ணா தெங்கல இல்ல நான் பேர் சார் பை தி வே உங்க பேர் என் பேர் அண்ணா சொல்லல எங்கல இருக்க இது கிட்னி விக்க வந்திருக்கனல யார் கிட்னி என்னோட கிட்னி வித்துட்டேன் 10000 ரூபாய்க்கு ஒரு கிட்னி இப்போ பட்டாஸ் வந்திருக்கறப்பல அவரோட கிட்னி விக்கறாராம் 2.5 லட்சம் ஒரு கிட்னி டூ டாலர்ல இது 2.5 லட்சம்ல ஒரு கிட்னி இல்ல இல்லல என்கிட்ட காசு காசு சம்பாதிக்கிற வரை வழி தெரியல நான் ஒரு கிட்னி கொடுத்து 10000 ரூபாய் வாங்கிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கிட்னி கொடுத்து வாங்கிறதுக்கு நீ 10 நிமிஷம் சிட்டி வாக் நடந்துடா பரவாயில்லை எனக்கு அவ்வளோ ஐ எம் லேசியில் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படியே படுத்தேன் கொஞ்சம் நேரம் நோண்டானுங்க ஏதோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 10000 ரூபாய் தந்துடுறாங்க அவ்வளோ சார் நான் வந்துடுவேன் சார் நீங்கள் எங்கே கூட எடுத்துக்கோங்க இங்கெல்லாம் எடுக்கூடாது சார் அதெல்லாம் சார் என்னோட இன்னொரு கிட்னி கூட வேணுமா இல்லை சார் நீங்கள் கிளம்பா சார் உங்களுக்கு அவ்வளோ தான் சார் சார் லங்ஸ் வேணுமா லங்ஸ் லங்ஸ் சார் சார் நிறைய சார் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்கணுங்க யாங்க சார் இதே வேணுமா இதே அந்த உயிரோடு இருக்க மாட்டீங்களா ஐயா பரவாயில்ல சார் நீங்கள் மூளை இதெல்லாம் انا சார் ஆளே வாங்க ஆளே விக்க போறோம் இதே நீ பிளாக் மார்க்கெட் ஆஸ்திரேலியா பாவி சார் தக்கல பேமெண்ட் கொடுங்க சார் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இல்லையா சார் 1 லட்சம் சார் பேமெண்ட் ஆளே அப்படியே ஓகே சார் ஓகே சார் ஆளே உங்களை வித்துறேன் அப்பட்ல போடுறேன் சார் அது படுத்துக்கறேன் உங்களை வித்துறேன் உங்களை வித்து அவங்க அவங்க வந்து பிளாக் மார்க்கெட்ல சென்ட் சரி சார் அக்கவுண்ட்ல போட்டுக்கங்கயா அவர் அக்கவுண்ட்ல போட்டு அவர் வந்துருவார் அவ்வளவுதான் அது பிரிச்சி manufactured பண்ணி ஓவர் நாட்டுக்கு அனுப்பி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க சார் அவ்வளவுதான் ஓகே சார் எனக்கு இது மட்டும் கொடுங்க சார் அமௌண்ட் கொடுத்தீங்க படுத்துறோம் சார் நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம் இல்ல சார் மொத்தமா கொன்றவ சார் ஆளே ஆளே கொன்னே அதுக்கு அப்புறமா எடுப்ப சார் பரவாயில்லையா அது பரவாயில்லை ஹாஸ்பிடல் தானயா வரும் சார் அது எங்கக்கே சந்தேங்கய்யா இல்ல இப்போ ஆபரேஷன் யார் பண்ணனும் இவருக்கு தானயா யாருக்கு பண்ண போறீங்களோ அவங்க பண்ணுங்க அப்ப நீங்க எதுக்கு நீங்க நிக்கிறீங்க பாக்குறதுக்கு அவர் என்னோட நண்பர் பாக்குறதுக்கா ஐயா வெளிய போயா இதுல பிரச்சன சவாயா பாவி சார் புடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காரு யோ இதா கண்டத கட் பண்ணி விட்டீங்கனா பிரச்சன சவா சார் என்னோட கிட்னி ரொம்ப மிஸ் பண்றயா மிஸ் பண்றீங்களா 1 லட்சம் 1 லட்சம்னு சொல்றேன் என் ஃப்ரெண்ட் இப்போதான் கால் பண்ணி சொல்றாரு ஒரு கிட்னி 1 லட்சமா நீங்க என்ன ஆஹா கடையாதா சார் 15000 ரூபாய் ஏமாத்திறீங்க நம்ம ஊர்ல வித்தீங்கனா 10000 ரூபாய் தான் சார் மத்த ஊர்ல போய் வித்தீங்கனா சார் இன்னொரு 5000 ரூபாய் கொடுங்க சார் இந்த பிசினஸ்க்கு இந்த டாக்டரே கை செலவு பண்ணி எல்லாம் பண்ணி ஆமா அவரே சார் 5000 ரூபாய் தரலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் சார் என் கிட்னி எடுத்துட்டு 10000 ரூபாய் தந்து ஏமாத்திட்டாருன்னு ஐயா ஜெய் இந்த சோனா பா புத்தி வெளிய தள்ளியா சார் உங்க வேலை வேலை போவும் பரவாயில்லையா கால் பண்ணவா ஹலோ ஆபீசர் கழுத்து புடிச்சி தள்ளியா என்ன பண்ணங்கயா ஆபீசர் சொல்லுங்க நான் தரங்கயா வாங்க இனிய ஃபாலோ பண்ணுங்க நீ தான 2 ரூபாய் தர பிச்சக்கார பையன் என்னயா உங்க சோனா பண்ணயா உங்க கிட்னி திங்கிட்டங்களா யார் இது யோ கிட்னியை கொடுத்துட்டேன் முதல்ல 15000 ரூபாய் தான் தந்துறாங்க அப்படியா யார் இந்த ஜெரியா போலீஸ் ஜெரி உங்க எல்லா ஃபுல் இதுவும் நான் ஃபுல் இதே கம்ப்ளைன்ட் கொடுக்க போறேன் ஐயா நான் நல்லவையா எனக்கு இன்னொரு 10000 ரூபாய் தந்தீங்கன்னா நான் விட்டு போயிடுவேன் இல்ல அண்ணா 10000 ரூபாய் எங்களுக்கே சம்பளம் போடல யார கொடுத்துறீங்க நடனக்கே எனக்கு 10000 இல்ல சார் 10 எவ்வளவுதான் யாரியா 10 னா பட்டாசு பாலுவா 10 சார் ஏமாத்திட்டங்களா அங்க பாரு ரத்தம் எவ்வளவு கிடக்குது ஐயோ ஐயா பட்டாசு பால் என்ன ஐசியா சொல்லுங்க இந்த கிட்னி எடுத்துட்டு 10000 தர போறாங்க யார் ஐயா சார் கிட்னி எடுக்கல கிட்னி வரது கிட்னி எடுக்கல சார் என்னது என் கிட்னி வரது இல்லையா சார் கூடி குளி பழக்கல இது வா வா நம்ம போலாம் யா ஹாஸ்பிடல் இது டாக்டர் இது போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷன் ஆமா போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்றேன் வெளிய போச்சு தலையா வரோ யோ வேலை உன் வேலை போதா இல்லையான்னு பாரியா எங்க இருக்கு சொன்ன போனா யோ இப்பதான் பட்டாசு கிட்னி வித்துட்டு வந்தோம் அவர் மண்டை வெச்சிருக்காரு எனக்கு அது 10000 தந்தானே இந்த ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க 10 ரூபாய் கொடுக்கறாங்கல என்னடா இவ்வளவு இதா நடந்து வர நாங்க வலிக்கது மட்டும் வச்சுக்கோங்க இல்ல இல்ல வலி போயிட்டே ரெண்டு இட்லி வாங்கி வலிக்கல வலிக்கல 5 ரூபாய் தான் மருந்து போட்டு வச்சாங்க மருந்து போட்டு விட்டாங்க மருந்து போட்டு ரெண்டு இட்லி நல்லா வாங்கி வயிறாட தின்னுங்க சோனா பண்ணைய வச்சுக்கோங்க அத நான் தான் கொடுத்தேன் யோ அவனுக்கு எல்லாம் மருந்து போட்டு இது பண்ணிட்டாங்கயா எனக்கு கழுத்தி என் கழுத்தி ரொம்ப நேரம் ஆகுது புரியுதா அவருக்கு இப்ப லேட்டஸ்ட் கழுத்தினால தான் அவருக்கு அந்த வலி தெரியுது நான் கூட்டு போறியா தூக்குறியா பில்லா நடக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷன் கூடயா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்
வரியா ஏன் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு வரேன் நீ எதுக்கு ட்ரை பண்ற தூக்கிட்டு வர ஹலோ மைக் செக் யாராவது இருக்கீங்களா ஹலோ ஏலே இங்க கிட்னி போன விஷயத்துல இருக்கற நீ கிட்னி போய் சார் ரெண்டே இங்க இருக்கீங்க லொகேஷன் அனுப்பு போலீஸ் ஸ்டேஷன் வரல ஓ என் கிட்னி போயிடுச்சுல.